ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிளாஷ் ராயலில் திரும்பவும் சப்ஸ்கிரைப் டெக் வச்சு தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இந்த வாட்டி நம்ம யூஸ் பண்ண போகிற டெக்கு யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவி கேமிங் 30. ஸோ ப்ரோ, மெகா நைட், ஸ்கெலிட்டன்ஸ், ஃபயர் ஸ்பிரிட், ஆர்க் டெஸ்லா, ஃபயர் பால், பேபி ட்ராகன் அண்ட் ஃபயர் கிராக்கர்ஸ் யூஸ் திஸ் டெக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நண்பா, யூஸ் பண்ணிடலாமா? ஆல்ரெடி எல்லாத்தையுமே கைப்பட எடுத்து வச்சுட்டேன். என்ன, பேபி ட்ராகன் தான் கொஞ்சம் ஷார்ட் ஆகிறான், லெவல் 10ல இருக்கான். சரி நண்பா, உங்களுக்காக ஒரு 5000 கோல்டு செலவு பண்ணுறேன். அப்கிரேடை தட்டுவோம். கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருந்தேன் யா, இன்னும் 5 லட்சத்துக்கு கீழே இறங்கலை என் கோல்டு. இருக்கு இருக்கு இருக்கு, இன்னும் 5,68,121 ரூபா வச்சுருக்கேன். ஸோ இந்த 3.5 எலிக்சடிக்கு வச்சு நம்ம எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். கோலர் பண்ணிகிட்ருக்கேன், பேட்டில் கொடுக்குறேன், கேன்சல் கொடுக்குறேன், எல்லாம் தெரிஞ்சு பண்ணலை, ஒரு நர்வஸ் தான். நிக்கு, ஸோ நிக்கு என்ன வச்சுருக்கான் என் ஆக, நான் ரிவீல் பண்ண விரும்பலை லாஸ்ட் வரைக்கும். என் ஆக் கொஞ்சம் சர்ப்ரைஸ் இல்லை, ஆக ரிவீல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவன் பெரிய கடை டக்குன்னு லெஃப்ட்ஸில் ட்ராப் பண்ணிட்டான். அப்படி அவன் ட்ராப் பண்ணலன்னா நான் லாஸ்ட் வரைக்கும் ஆக ரிவீல் பண்ணாமல் ப்ளே பண்ணியிருப்பேன். ஸோ டெஸ்லா, ஃபயர் கிராக்கர்ஸ், இந்த இடத்துல இவன், இந்த இடத்துல இவன். ஏய் என்னடா, என்னோட டெஸ்லாவை காணோம் இங்கே, இவ்வளோ பெரிய டெஸ்லா ஒருத்தர் இருந்தான், எங்கேப்பா போனேன்? சகேஷ், நம்ம பெக்கா ஃப்ரீயாக விட்டுக்கலாம். ஸோ 2 ஹிட் எடுப்பானா? ஃப்ரீயாக விடுது கொஞ்சம் தப்பாக தான் போச்சு, கொஞ்சம் ஓவரால் டேமேஜ் எடுத்துடா. நம்மளோட அதிகமாக எடுத்துகிட்டு போயிட்டான் என் பெக்கானா, சும்மாவா? ஸோ மெகானைட்டுக்கு மெகானைட் போட்டலான்னு பார்த்தேன், பட் ஆனால் எலிக்சர் இல்லை. ஸோ டெஸ்லாவை போட்டு மேனேஜ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அவன் ஒன்றும் பேக்கிங் ட்ரூப் எதுவும் இறக்கி உள்ள மெகானைட்டுக்கு பக்கத்தில். ஸோ மெகானைட் காலி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்பா மெகானைட், ஜம்ப் ஜம்ப் ஜம்ப்டா ஜம்ப்டா ஜம்ப்டா, என்னடா ஃபயர் கிராக்கர்ஸ் பண்ணுற, டக்குன்னு பிளாடி போக தேவையா? இது திரும்ப அப்புறம் எனக்கு டேமேஜ் கிடச்சிது, நைட்டு பார்த்த வேலையா இது? ஸோ இப்போ திரும்பவும் ஆகுது. அப்புறம் எனக்கு கிரவுண்ட் ட்ரூப்ஸ் டிஃபெண்டிங்க்கு நான் ரொம்ப தப்பு பண்ணுறேனான்னு தெரில ப்ரோ. ஓகே வெயிட் பண்ணுங்க, போனால் போட்டோம் ஒரு டவரு, இருந்தாலும் நம்ம திரும்பவும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் எலிக்சர் கொஞ்சம் சேவ் பண்ணிடுறேன், நான் இன்னும் ஒரு வாட்டி கூட மெகானிக் ட்ராப் பண்ணல பார்த்தீங்களா. அவன் என்ன பெக்காவை ட்ராப் பண்ணுறான், பிரின்சஸை ட்ராப் பண்ணுறான். ஸோ டக்கு டக்குன்னு கொஞ்சம் பயமுத்திர கார்ட்ஸாக போட்டு கதி கலங்க வைக்கலாம் நம்மளே. ஸோ ஃபயர் கிராக்கர்ஸ் இந்த இடத்துல, டெஸ்லா இவன். ஸோ ஆக போட்டு லெஃப்ட்லேயும் புஷ் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்போ தான் வரட்டும் வரட்டும். வாமா வச்சு, வாமா வாமா, உனக்கு தான் வெயிட் பண்ணேன். இப்போ இப்போ பாடுறா என் புஷ்ஷை பாடுறா. ஸோ தெக்காவை மட்டும் போடுறாரு, தெக்கா போடலை, பட் ஆனால் டவர் டேமேஜ் எடுத்துன்னு தான் இருக்கும். ஸோ ஃபயர் கிராக்கர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பிளாஷ் டேமேஜ் முடியாது, நமக்கு டவரை ஊக்கியே கொடுத்துட்டான். ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு? லாஸ்ட் 23 செகண்ட்ஸ், நூறு இந்தி கிளாக். பேபி ட்ராகன் போட்டுக்கலாம் இங்கேருந்து. டெஸ்லா 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறா ரகுவரன், முடிச்சிடலாண்டா. 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறா, கண்டுபிடிச்சிட்டேன் இந்த பேஸ் அவுட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம அதிகபட்சம் டெஸ்லாவை சைக்கிள் பண்ணே இருக்கணும். நம்ம மேக்ஸிமம் சென்டரில் டெஸ்லா வச்சுட்டே இருக்க மாதிரி இருந்தால் தான் கிரவுண்ட் டிஃபென்ஸை டிஃபெண்ட் பண்ண முடியுது. கொஞ்சம் பெரிய பெரிய ட்ரூப் வந்தால் சொல்கிறோம், குட்டி குட்டி பசங்களாம் நம்ம ஃபயர் கிராக்கர்ஸே போதும், பின்னாடி வந்து டிஃபெண்ட் பண்ணுறோம். பட் ஆனால் அந்த பெரிய பெரிய ட்ரூப் மெகானைட் பெக்காலாம் கன்ஃபார்ம் டெஸ்லா எல்லாம் முடிக்கவே முடியல. ஸோ அதுக்கு மட்டுமாச்சு நம்ம டெஸ்லா கையில் ஹோல்ட் பண்ணி ஆகணும். ஸோ நண்பா, வித்தையை கண்டுபிடிச்சிட்டேன், இன்னும் ஒரு மேட்சை தெரிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ முடிச்சிக்கலாம், ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் ஜம்ப் இன் டு தி அட்டாக். இன்னும் ஒரு மேட்ச், ஒரே மேட்ச். ஸோ என்ன பேனர்னே தெரில, யாருன்னே தெரில, அந்த பேனரில் இருந்தது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. டைமிங் மிஸ் பண்ணிட்டேன், டைமிங் மிஸ் பண்ணிட்டேன். கிங் டவர் ஆக்டிவேஷன் எடுத்துக்கலாம். அவன் ஏன் டேம்ல ஃபயர் கிராக்கர்ஸ் போட்டான்? ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் இந்த மாதிரி யூஸே பண்ண மாட்டாங்களே ப்ரோ பிளேயர்ஸ். கோலார் கோலாரான பிளேயராக தான். ஓகே டெஸ்லா, அவன்கிட்ட
இன்ஃபர்னோ இருக்கே ப்ரோ, எப்படி அந்த இன்ஃபர்னோ டிஃபண்ட் பண்ணி ஆக உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் எப்படி அடிச்சு, எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு நான் என்ன பிளான் போடுவேன்? தப்பு பண்ணணும். மெகா ஹைட் போட்டுருவோம் அந்த இடத்துல. ஓகே ஓகே, யோசிடா ரகுவரன், டக்கு டக்குன்னு ரஷ் பண்ணாத. மெகா நைட்டு ஆகு பேபி டகன் சென்டரில். ஸோ இந்த காம்பினேஷனில் ட்ரூப் இறக்குனா முடிஞ்சிடும். ஆகி 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 எவ்வளோ மட்டமாக ப்ளே பண்ணுறேன். போறா போறா போறா, ஒரு டச் எடுத்துக்கிறா, ஒரு டச் எடுத்துக்கோதா. மன மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்டா, எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறானுங்களே. ஸோ கைஸ், இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுறாதீங்க தயவு செஞ்சு. நான் எந்த அளவுக்கு கேவலமாக ப்ளே பண்ணுமோ அந்த அளவுக்கு கேவலமாக ப்ளே பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபயர் கிராக்கர் வச்சு நான் அந்த ஃபயர் கிராக்கர் ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்கெல்டனை போட்டு தேவலாம் ஈல்டி எலிக்சர் கார்டு போட்டு நம்ம இன்ஃபார்ம் நட்டு கோலார் கோலார் தனம். சரி போடுப்பா, இப்போ போடுப்பா ஃபயர் கிராக்கர் சார். இப்போலாம் போட மாட்டானே. ஓகே, அவனோட இன்ஃபார்ம் நட்டுட்டான். ஸோ என்னோட மெகா நைட்டை நான் போடுறேன் பாரு. இப்போ அண்ணா இன்ஃபார்ம் வேலை முடிஞ்சுதா? இப்போ பாரு நம்மளோட வித்தைய ஃபயர் கிராக்கர்ஸ் ஆகு. எவ்வளவு விஷயம் நான் காட வச்சிருக்கான். சூப்பர் சூப்பர், ஆல்மோஸ்ட் கொண்டு வந்துட்டோம் ஈக்குவலா. எங்கே போவோம்? இன்ஃபர்னோ லெஃப்ட் சைடில் எதிர்பார்க்காத தான் நடக்குது. மெகனைட் உள்ளே பூந்து விளையாட்டுருக்கான். சரி திரும்ப மெகனைட் வச்சு புஷ் பண்ணுறேன். அவனை கொஞ்சம் பயமூத்திட்டே இருக்கலாம். சூப்பர் 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 சூப்பர், ஐயோ கரெக்டாக நட்டுட்டானே. ஓகே, ஃபயர் பால் போட்டு வேலி படுத்தலான்னு பார்த்தா இந்த இடத்துல விட மாட்டேங்கிறான். ஃபயர் கிராக்கர்ஸ் சூப்பர். இப்போ நம்மளோட ஆகு எந்தஞ்சி சைக்கிள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது, இல்லை இல்லை இல்லை, மிஸ் பண்ணிட்டான். ஸோ லாஸ்ட்டு ஒன் மினிட் இருக்கும்போது இந்த அட்டாக வின் பண்ணியாச்சுப்பா. ஆனால் ரொம்ப திக்கு திக்குன்னு தான் இருந்தது ப்ரோ. நான் இந்த அட்டாக் வந்து ரொம்ப கொலராக ப்ளே பண்ணி எனக்கே தோணுது. ஸோ நம்ம இன்னும் ஒரு மேட்ச், இன்னும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் விளையாட்டு, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மனசு கேட்க மாட்டேங்குதுல, ஆரம்பிக்கலாமா? கொஞ்சம் மைண்டை ஃப்ரீ பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த வாட்டி பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிடலாம். மொகநாத் மொகநாத் த்ரீ ஒரு இவன் ஒரு இவன் பரவாயில்லையே, எவ்வளோ டேமேஜ் எடுக்கல. ஓகே, அவங்கிட்ட காப்ளின் கேங் ப்ளஸ் டெஸ்லா இருக்குது. மொத்தம் ரெண்டு கார்டு ரிவீல் ஆகிருக்கு. நம்ம டெஸ்லாவை போடுவோம். இதில் பேபி ட்ராகனை போட்டுக்கலாம். விசார்டு ஃபயர் பால் அடிச்சிருக்கலாம், படம் லேட் ஆகிடுச்சுன்னு தோணுச்சு. ஃபயர்பால் எங்கே மிஸ் ஆகிட போகுதுன்னு பயந்து விட்டுட்டேன். நம்மளோட இவன் என்னோட ஆகு கொஞ்சம் எலிக்சர் இல்லை. ஓகே, இவன் போய் தனியாக என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஃபயர் கிராக்கர்ஸ் போட்டா, ஃபயர் கிராக்கர்ஸ் போடுவோம், கொஞ்சம் வேல்யூ இருக்குது. என்னடா லெஃப்ட் சைடில் இறக்கி விட்டா ரைட் சைடில் போய் விளையாட்டுருக்கான். சூப்பர் 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 சூப்பர், எங்கே போவோம்? ஆகு ஆகு எங்கே? ஆகு போட்டுட்டான். ஸோ நம்மளோட டெஸ்லா
அவன் என்ன சப்போர்ட்டிங் ட்ரூப் வச்சு சப்போர்ட்டிங் ஸ்பெல் வச்சிருக்கான்னு தெரில. லைட்டிங் ஸ்பெல்லாம் எர்த் குவேக்கா ஃபயர் பாலா இன்னும் எந்த ஸ்பெல்லையும் போடல. ஆகு வாரம் அடி வாங்கிட்டு போகிறான், ஆகு வாரம் அடி வாங்கிட்டு போகிறான், ரெண்டு வாடி இதே மாதிரி தான் நடக்குது. சாகு போட டிஃபெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல, அண்ட் ஃபயர் பேக்கர்ஸுமே சேர்த்து போட்டுக்கலாம். நான் எப்போ மெக்கானிக்கிட்ட பேக் சைட்லேருந்து புஷ் பண்ணுறனோ அப்போ தான் என்னால் ஒரு புஷ்லேயே அவன் டவர் தூக்க முடியும், எனக்கு ஒரு சின்ன தோணுதலாகவே இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன், மெக்கானிக்ட பேக் சைட்லேருந்து புஷ் பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு எலிக்சர் கார்டு சென்டரில் பேபி ட்ராகன், ஏன்னா டெஸ்லா போடுவான் அதுக்காக. அண்ட் இந்த இடத்துல ஆகு, என்னடா எவ்வளோ கஷ்டப்படி இவ்வளோ பேர் புஷ் பண்ணுறேன், அழகாக கிவ் அப் பண்ணிட்டு போகிறான். சரி நண்பா, இதுக்கு மேலே நான் ப்ளே பண்ணுற மாதிரி நண்பா. உடனே இந்த டெக்கு கொஞ்சம் ஓபியாக தான் இருக்குது, எல்லா டெக்குக்கு ஆப்போசிட்டாக தாங்குமான்னு தெரியல. நான் விளையாண வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதான் நான் மூணு மேட்ச் ப்ளே பண்ணேன். ஸோ இந்த வீடியோவை இந்த இடத்துல முடிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம யாரோட டெக் எடுத்து ப்ளே பண்ண சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், கன்ஃபார்ம் நான் ப்ளே பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம இருக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.